எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி நியூட்டெல்லா பிளாக் ஃபாரஸ்ட் ட்ரைஃபிள். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிங்க. ஒரு கனமான சட்டியில் அரை லிட்டர் பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நான் அதை கலந்துகிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த பாலில் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து அது திக் ஆகிற வரைக்கும் நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு அது நல்லா ஒரு கஸ்டர்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிற்பாடு ஒரு வடிகட்டுறதுனால நான் வந்து அந்த வடிகட்டி அந்த கட்டி முட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு ஃப்ரீசர் சேஃப் பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கினேன். இப்போ அது கொஞ்சம் லைட்டாக லூக்வார்மாக இருக்குது, அதாவது அந்த வெதவெதான்னு இருக்குது. அந்நேரத்துக்கு வந்து நான் அந்த நியூட்டெல்லாம் வந்து ஒரு ஜார் கம்ப்ளீட்டாக அதில் நான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வெதவெதான்னு இருக்கிறப்போ அந்த நியூட்டெல்லாம் வந்து ஈஸியாக ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் அந்த கஸ்டர்டோட. நீங்கள் வந்து கோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நியூட்டெல்லாம் மிக்ஸ் பண்ண போனீங்கன்னா அது மிக்ஸ் ஆகாது. அடுத்து வந்து இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரீசரில் வச்சு சில் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் ஃப்ரீஸ் பண்ணாதீங்க, சில் பண்ணுங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் நியூட்டெல்லா மக் கேக்ஸ் காமிச்சிருக்கேன். ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மக் கேக்ஸை வந்து நான் நியூட்டெல்லா அதே ரெசிபி டபுள் பண்ணி அந்த கேக் தயார் பண்ணி அதை பொடி பொடியாக்கி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கினேன். அடுத்து வந்து செரீஸ் கட் பண்ணிக்கினேன், பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கினேன். அந்த செரீஸில் உங்களுக்கு பிராண்டி அண்ட் சுகர் சிரப் கலந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தாங்க இருக்குது. இப்போ வந்து அந்த கஸ்டர்டை வந்து நான் சர்விங் கிளாஸஸில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அந்த கஸ்டர்ட் நான் சேர்க்க போகிறேன். செகண்ட் லேயர் வந்து அந்த கேக் சேர்க்க போகிறேன். அந்த பொடி பொடி ஆகின அந்த கேக்கை வந்து செகண்ட் லேயர் சேர்க்க போகிறேன். இது வாட்டமாக இருக்கும் நம்ம அள்ளி சாப்பிட்றப்போ, அந்த பொடி பொடியாக அந்த கேக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வாட்டமாக இருக்கும் நம்ம அள்ளி சாப்பிட்றப்போ. இப்போ இந்த செரீஸ் வந்து மேலே டாப் பண்ணலாம். நான் எதுக்கு அந்த பிராண்டி அண்ட் சுகர் சிரப் நான் உங்களுக்கு சொன்னேன்னா அந்த கேக் வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா மாய்ஸ்டாக நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நான் விப்பிங் க்ரீம் வீட்டில் இருந்தது, அதை எடுத்து டெக்கரேட் பண்ணிட்டேங்க. இந்த விப்பிங் க்ரீம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காமையும் இருக்கலாம், இந்த கடையில் ஈஸியாக ரெடிமேடாக கிடைக்கிறது. ஸோ அது வாங்கி நீங்கள் அதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. செரியோட டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. எங்கள் அப்பாவோட பர்த்டேக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, பிரமாதமான கிஃப்ட் டேடிக்கு. டேடி என் தம்பி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபியோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.